தொடர்ந்ததில் காலை செய்திகளுக்காக ரேவதி. கௌரி, முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் போட்டி சுற்றுப்பயணம். முதல்வர் பழனிசாமி, பன்னீர்செல்வம் இன்று பயணம். தமிழக அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. போக்குவரத்து தொழிலாளர்கள் 15ஆம் தேதி முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தம். விமான பயணிகளுக்கு இனி ஆதார் எண் அவசியம். விரைவில் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முடிவு. சார்க் செயற்கைக்கோள் இன்று விண்ணில் பாய்கிறது. இறுதிக்கட்ட பணிகளில் அறிவியலாளர்கள் முனைப்பு. தமிழகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வமையும் போட்டி போட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர். தமிழகத்தில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை அனைத்து நகரங்களிலும் நடத்த முதல்வர் பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். முதல்வர் பழனிசாமி சில நாட்களுக்கு முன் சேலம், திருச்சியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்றார். இதேபோன்று இன்று காலை மதுரை செல்ல உள்ளார். மதுரையில் நடைபெற உள்ள இளைஞர்கள் பெருவிழாவில் அவர் கலந்து கொள்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தனது தலைமையில் இயங்கும் அணியே உண்மையான அதிமுக என்பதை நிரூபிக்கும் வகையில் இன்று முதல் இம்மாத இறுதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். காஞ்சிபுரத்திலிருந்து இன்று பன்னீர்செல்வம் தமது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார். அதிமுகவில் பிளவுபட்டுள்ள இரண்டு அணிகள் இணைப்பு முயற்சிக்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. பன்னீர்செல்வம் அணி விதிக்கும் நிபந்தனையை எடப்பாடி பழனிசாமி அணியினர் ஏற்கவில்லை. அதே சமயம் நிபந்தனை எதுவும் இன்றி பேச வந்தால் பேச்சுவார்த்தைக்கு தயார் என பழனிசாமி அணியினர் கூறினர். இந்த சூழ்நிலையில் இன்று முதல் தமிழகம் முழுவதும் பன்னீர்செல்வம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொண்டர்களை சந்திக்க உள்ளார். கோடநாடு காவலாளி கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த மனோஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரை வருகிற 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கோத்தகிரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு பங்களாவில் கடந்த 23ஆம் தேதி இரவு நுழைந்த கொள்ளை கும்பல் அங்கு பணியிலிருந்த காவலாளி ஓம் பகதூரை கொலை செய்தது. பின்னர் அவர்கள் ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோரின் அறைக்கதவுகளை உடைத்து அங்கிருந்த சொத்து ஆவணங்கள், தங்க வைர நகைகளை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த வழக்கில் 11 பேர் ஈடுபட்டதாக தெரியவந்த நிலையில் இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் கனகராஜ் சாலை விபத்தில் மரணமடைந்ததால் சயான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கேரளத்தைச் சேர்ந்த மனோஜ் என்பவரை கைது செய்த தனிப்படை காவல்துறையினர் அவரை கோடநாடு பங்களாவுக்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அவர் கோத்தகிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிபதி உத்தரவின் பேரில் வருகிற 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளி ராம்பா, இந்த வழக்கில் தலைமறைவாகியுள்ள ஒருவரை பிடிப்பதற்காக தனிப்படையினர் கேரளத்திற்கு சென்றுள்ளதாகவும், விரைவில் அனைத்து குற்றவாளிகளையும் பிடித்து விடுவோம் எனவும் தெரிவித்தார். And another that two persons, the Jitin and Jashmir Ali. Kerala police arrested 3 days back. Now we have taken to police custody. This 3 days we will inquire that the two persons. Yet to be arrested, one pending. The teams are working on that. கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்குக்கும் தமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும், சம்பவம் நடந்த நாளில் தான் ஷார்ஜாவில் இருந்ததாகவும், கொடநாடு வழக்கில் தொடர்புடையதாக கூறப்பட்ட சஜீவன் விளக்கமளித்துள்ளார். இதுகுறித்து கோயம்புத்தூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அரசியல் ரீதியாக ஏற்கனவே தமக்கிருந்த எதிரிகள் தன்னை இந்த வழக்கில் சிக்க வைக்க வதந்திகளை பரப்பியதாக குற்றம் சாட்டியுள்ளார். கொடநாடு சம்பவம் நடந்தபோது தாம் ஷார்ஜாவில் இருந்ததாகவும் சஜீவன் தெரிவித்தார். கொடநாடு எஸ்டேட்டில் உள்ள பங்களாவிற்கு கடந்த 10 ஆண்டுகளாக மரச்சாமான் வழங்கி வந்ததாகவும், இவ்வழக்கில் தொடர்புடைய ஓட்டுநர் கனகராஜை மட்டும் தமக்கு நன்றாக தெரியும் என்றும், ஆனால் வேறு யாரையும் பார்த்தது கூட இல்லை எனவும் சஜீவன் தெரிவித்தார். எனக்கு இந்த பந்தப்பட்டதில் இவன் மட்டும்தான், கனகராஜ மட்டும் அம்மா வீட்டில் அங்கே கொடநாட்டில் வச்சு பார்த்துருக்கு. அல்ல, வேற யாரையும் தெரியாது. போலீஸ் சைடில் எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு சப்போர்ட் கிடையாது. எப்படி சப்போர்ட்டு? நான் அதில் தப்பு பண்ணாததுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போலீஸ் யாருக்கு சார் சப்போர்ட் பண்ணுவேன்? யாருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவங்க கடமை அவங்க கரெக்டாக இது பண்ணிட்டு இருக்கு. தமிழக அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து வருகிற 15ஆம் தேதி முதல் கால வரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர்.
போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 13வது ஊதிய ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தை நேற்று குரோம்பேட்டையில் நடைபெற்றது. பேச்சுவார்த்தைக்கு அனைத்து தொழிற்சங்கத்தினரும் வந்திருந்த நிலையில் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் வரவில்லை. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக அனைத்து சங்கத்தினரும் அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு அண்ணா தொழிற்சங்கம் தவிர்த்து அனைத்து தொழிற்சங்கத்தினரும் பங்கேற்ற போராட்ட விளக்க கூட்டம் பல்லவன் இல்லம் முன்பு நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதன்படி வரும் 9ஆம் தேதி வேலை நிறுத்த விளக்க கூட்டம் நடைபெறும் எனவும், வரும் 15ஆம் தேதி முதல் கால வரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது எனவும் தெரிவித்தனர். அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் வருகின்ற 15ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் செய்வதென முடிவெடுத்து அறிவிக்கப்பட்டுள்ளது. எங்களிலிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட 7000 கோடியை தர வேண்டும் என்று நாங்கள் பல கோரிக்கைகளை வைத்து அமைச்சரிடம் கேட்டிருந்தோம். பேச்சுவார்த்தைக்கே வரவில்லை. அதனுடைய நிலைப்பாடு தான் இந்த வேலை நிறுத்த அறிவிப்பை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது. போக்குவரத்து கழகங்களை முறையாக நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை பேசி முடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் வேலை நிறுத்தத்தை நடத்துவதை தவிர ஒரு வழியில்லை. ஆகவே வருகிற மே 15ஆம் தேதி வேலை நிறுத்தம் உறுதியாக தொடர்ந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடைபெறும். மொத்தத்தில் நீங்கள் பார்த்தால் 90% மேற்பட்ட பேருந்துகள் ஓடாது. தில்லியில் நடந்த நிர்பயா பலாத்கார சம்பவத்தில் தண்டனையை எதிர்த்து குற்றவாளிகள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கவுள்ளது. புதுதில்லியில் கடந்த 2012 டிசம்பர் 16ஆம் தேதி நிர்பயா என்ற மருத்துவ மாணவி ஓடும் பேருந்தில் பாலியல் வன்முறையில் பலியானார். 6 பேர் கொண்ட கும்பல் நிகழ்த்திய இந்த அதிர்ச்சி சம்பவத்தால் நாடு முழுவதும் பெரும் போராட்டம் நடைபெற்றது. இதில் தொடர்புடைய ராம்சிங் என்பவர் டெல்லி சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். மற்றொரு இளம் குற்றவாளி 3 ஆண்டு தண்டனைக்கு பின் விடுவிக்கப்பட்டார். விசாரணை நடத்திய குற்றவியல் நீதிமன்றம் 4 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதனை தில்லி உயர்நீதிமன்றமும் உறுதி செய்தது. இந்த தண்டனையை எதிர்த்து குற்றவாளிகள் சார்பில் தில்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, பானுமதி, அசோக் பூஷன் ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரணை நடத்தி வந்தது. இந்த விசாரணை அனைத்தும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தண்டனையை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று மதியம் தீர்ப்பு வழங்கவுள்ளது. விமான பயணிகளுக்கு ஆதார் எண்ணை கட்டாயமாக்கும் திட்டம் பெங்களூரு விமான நிலையத்தில் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் குற்றவாளிகள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. பான் கார்டு, வருமான வரி தாக்கல் மற்றும் அரசின் மானியங்கள் பெறுதல், புதிய வாகன பதிவு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு ஆதார் எண் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விமான பயணத்திற்கு பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது ஆதார் எண்ணை தெரிவிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விமானத்தில் பயணம் செய்ய பயணிகள் விமான நிலையத்தில் நுழையும் போது வாயிலில் வைக்கப்பட்டுள்ள எந்திரத்தில் தங்களது கையை ஸ்கேன் செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆதார் அட்டைக்காக பதிவு செய்த கைரேகையும் விமான நிலையத்தில் பதிவு செய்த கைரேகையும் ஒன்றாக இருந்தால்தான் அந்த பயணி விமானத்தில் பயணம் செய்யும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. குற்றவாளிகள் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வது இதன் மூலம் தடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் சோதனை முயற்சியாக பெங்களூரு விமான நிலையத்திலும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட அனைத்து விமான நிலையங்களிலும் இந்த திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சார்க் நாடுகளுக்கு பயனளிக்கும் வகையிலான சார்க் செயற்கைக்கோள் இன்று மாலை விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இதற்கான 28 மணி நேர கவுண்டவுன் இன்று நடைபெற்று வருகிறது. தெற்காசிய நாடுகளில் பாகிஸ்தான் தவிர மற்ற நாடுகளின் பயன்பாட்டிற்காக GSAT-9 செயற்கைக்கோளை இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ உருவாக்கியுள்ளது. பிரதமர் மோடி ஏற்கனவே உறுதியளித்தபடி உருவாக்கப்பட்டுள்ள இந்த சார்க் செயற்கைக்கோள் 2230 கிலோ எடை கொண்டது. இந்த செயற்கைக்கோள் மூலம் தொலைக்காட்சி, தொலைத்தொடர்பு போன்ற சேவைகளை மட்டுமின்றி பூகம்பம், பருவகால மாறுபாடு, சுனாமி, வெள்ளச்சேதம் போன்ற தகவல்களையும் சார்க் நாடுகள் ஒன்றுடன் ஒன்று பகிர்ந்து கொள்ள இயலும். இந்த GSAT-9 செயற்கைக்கோள் GSLV-F9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இன்று மாலை 4:57 விண்ணில் ஏவப்பட உள்ளது. GSAT-9 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவதற்கான 28 மணி நேர கவுண்டன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கோவாவில் பொது இடங்களில் மது அருந்துபவர்களை சிறையில் அடைக்க காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. கோவாவில் பொது அமைப்புகள், சுற்றுலாத்துறையின் பிரதிநிதிகள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது. இதில் பொது இடங்களில் மது அருந்துபவர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதாக ஏராளமான புகார்கள் வந்ததன் அடிப்படையில் கூட்டம் நடத்தப்பட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது.
கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வடக்கு கோவா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திக் காஷ்யப், பொது இடங்களில் மது அருந்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இந்திய குற்றவியல் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். Some tourists as well as local people drink in public places and create nuisance by breaking bottles. We have directed all our policemen to take strong action against whoever who is creating public places. It is not new rule, the Indian Police Act is existing. All over the country people take action under this section. 2 கோடி மதிப்புள்ள மருந்து மூலப்பொருள் கொள்ளை. கொள்ளையர்களை பிடிக்க காவல்துறை முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. காவிரி ஆற்றுப்படுகையிலிருந்து அனுமதியின்றி மணல் எடுத்து வந்த 5 லாரிகள் சிறைப்பிடிக்கப்பட்டு சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. தமிழக அரசு கடந்த 4 நாட்களாக கரூர் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மணல் எடுக்க தடை விதித்துள்ளது. இதனிடையே காவிரி ஆற்றுப்படுகையிலிருந்து முறைகேடாக மணல் கடத்தப்படுவதாக சூலூர் வட்டாட்சியருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து திருச்சி சாலையில் சூலூர் அருகே மணல் எடுத்து வந்த லாரியை வட்டாட்சியர் பறிமுதல் செய்து அதனை அலுவலகத்திற்கு கொண்டு சென்றார். வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு மணல் விற்கப்படுவதால் கட்டுமான தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்களும் வீடு கட்டும் வீட்டின் உரிமையாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அனுமதிக்கப்பட்ட அளவான 3 யூனிட்டுகளுக்கு பதிலாக சுமார் 9 யூனிட் மணல் அள்ளப்படுவதாக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதால் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிலவி வரும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க வலியுறுத்தி திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கும்பகோணம், திருவிடைமருதூர், திருவையாறு, உரத்தநாடு ஆகிய 4 திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளனர். ஏரி, குளம் ஆகியவற்றை தூர்வார வேண்டும், மணல் திருட்டை தடுப்பது உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு அவர்கள் தங்களது மனுவில் தெரிவித்துள்ளனர். குடிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஆழ்குழாய் கிணறு மேல்மட்டத்தில் உள்ளது, தண்ணீர் மட்டம் கீழே போய்விட்டது. தேவையான அளவுக்கு தண்ணீர் ஏற்றி வைத்திருந்தால்தான் மக்களுக்கு குடிநீர் சரிய முறையான தண்ணீர் விநியோகிக்க முடியும். ஆகவே அந்த மின் தட்டுப்பாடு மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை மாவட்ட ஆட்சியரிடத்தில் எழுத்து மூலமாக மனு கொடுக்கப்பட்டுள்ளது, கவனிப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். காஞ்சிபுரம் அருகே 2 கோடி மதிப்புள்ள மருந்து மூலப்பொருட்களை கொள்ளையடித்து சென்றவர்களை தேடும் பணியில் சுங்குவார்சத்திரம் காவல்துறையினர் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை சிப்காட் வளாகத்தில் மல்லாடு என்ற மருந்து பொருட்களை உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலையிலிருந்து சுமார் 2 கோடி மதிப்புள்ள மருந்து மூலப்பொருட்கள் வேன் மூலம் சென்னை ஆலந்தூர் உள்ள கிளை அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் சுங்குவார்சத்திரம் புறவழிச்சாலையில் வந்தபோது மாசு கட்டுப்பாட்டு அலுவலர்கள் என்று கூறி தடையில்லா சான்றிதழை கேட்டுள்ளனர். அப்போது பாதுகாப்பிற்காக வந்த ராணுவ வீரர் வெங்கடேசனை அரிவாளால் தாக்கியதுடன் துப்பாக்கியையும் பறித்து அடையாளம் தெரியாத சிலர் வேனை கடத்தி சென்றனர். சுங்குவார் சத்திரம் அடுத்த மொளச்சூர் கீரநல்லூர் இணைப்பு சாலையில் நின்று கொண்டிருந்த கடத்தப்பட்ட வேனை சோதனை செய்தபோது அதிலிருந்து மருந்து பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து ஸ்ரீபெரும்புத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மும்பையிலிருந்து ஈரோடு வழியாக நாகர்கோவில் செல்லும் விரைவு ரயிலில் தண்ணீர் இல்லாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் மறியலில் ஈடுபட்டனர். மும்பையிலிருந்து நாகர்கோவிலுக்கு செல்லும் விரைவு ரயில் பயணிகளுடன் நேற்று மதியம் புறப்பட்டது. ரயிலில் தண்ணீர் இல்லை என்று ரயில்வே அலுவலர்களிடம் புகார் தெரிவித்தும் ரயில்வே நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரயில் பயணிகள் ஈரோடு ரயில் நிலையத்தில் ரயிலின் குறுக்கே கல் மற்றும் பேரல்களை போட்டு மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் கண்டிப்பாக தண்ணீர் நிரப்பப்படும் என ரயில்வே அலுவலர்கள் உறுதியளித்ததை அடுத்து மறியலை விலக்கிக் கொண்டு ரயிலில் புறப்பட்டு சென்றனர். மும்பை டு நார்வெல் எக்ஸ்பிரஸ் வருது, அங்கிருந்து மும்பையிலிருந்தே தண்ணி நிறைச்சி வரல, கிளினிக்கும் பண்ணலை. வண்டி வந்து கேட்டதுக்கு கூணாலெல்லாம் கோலாப்பூரில் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கோம், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து திண்டுக்கல்ல நிரப்புவோம், நீங்கள் வண்டியை ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்க. திண்டுக்கல்ல சரி, நீங்கள் துளி எழுதி துள்ளதை வாயில் சொன்னால் எழுதி தானுங்க, எழுதி தந்துருக்காங்க. திண்டுக்கல்ல நிரப்பலாம், அதுக்கடுத்து என்ன செய்யணும் பார்ப்போம்.
கடலூரில் இரண்டு அமைச்சர்கள் கலந்து கொண்ட அரசு விழாவில் பங்கேற்காமல் அதிமுகவை சேர்ந்த சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்துள்ளனர். கடலூர் அருகே மஞ்சக்குப்பம் மைதானத்தில் அரசு சார்பில் நடைபெற்ற பொருட்காட்சியை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடக்கி வைத்து 97 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவில் மாநில தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் கலந்து கொண்ட போதிலும் அழைப்பிதழில் அச்சிடப்பட்டிருந்த தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 9 பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேரும் விழாவில் பங்கேற்க புறக்கணித்தனர். இந்த புறக்கணிப்பு அதிமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 27 துறை சார்ந்த நடவடிக்கைகள், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு, இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு, மில்க் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு, மற்றும் பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய விவரங்கள்லாம் இருக்கு. வேளாண் துறையை வந்து மிஷினரிஸாக கொண்டு போறதாக திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க. அதுக்கு 27 க்ரோஸ், 27 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அரசுடைய திட்டங்களை முழுமையாக கண்டறிந்து தெரிந்து கொண்டு முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இலங்கையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 1,10,00,000 ரூபாய் மதிப்புள்ள 4 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரம் அருகே பாம்பனை அடுத்துள்ள தெற்குவாடி கடற்பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் படகு நிற்பதாக சக மீனவர்கள் சுங்கத்துறை அலுவலர்களுக்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்றபோது நாட்டு படகு ஒன்று அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சென்ற சுங்கத்துறை அலுவலர்கள் துப்பாக்கியை காட்டி சரணடையும்படி எச்சரிக்கை விடுத்தனர். அப்போது கடத்தல்காரர் ஒருவர் கேனை கடலில் வீசி சென்றனர். அதிலிருந்து 4 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த கடத்தல் தொழிலில் ஈடுபட்டவர்கள் குறித்து சுங்கத்துறை அலுவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வணிகர் நாளை ஒட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து கடைகளும் இன்று அடைக்கப்பட்டுள்ள நிலையில் விழுப்புரத்தில் இன்று வணிகர் நாள் மாநாடு நடைபெறுகிறது. தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மே 5 வணிகர் நாள் விழாவும் மாநாடும் நடத்தப்படுகிறது. இதனையடுத்து விழுப்புரம் அருகே ஜானகிபுரம் புறவழிச்சாலையில் 34th இந்திய வணிகர் வளர்ச்சி மாநாடு நடைபெறுகிறது. வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தலைமையில் மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டை அகில இந்திய வணிகர்கள் சம்மேளன கன்வீனர் மகேந்திர ஷா தொடக்கி வைக்கிறார். விழுப்புரம் புதுச்சேரி சாலை, விழுப்புரம் திருச்சி சாலைகளில் மாநாட்டில் கலந்து கொள்ளும் தலைவர்களை வரவேற்கும் வகையில் பிரம்மாண்டமான பேனர்கள், அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மாநாட்டை ஒட்டி அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் 5,00,000 அதிகமான வணிகர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வணிகர் நாளை ஒட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து கடைகளும் இன்று அடைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று வணிகர் சங்க பேரவை சார்பில் நடைபெறும் சென்னை தீவு திடலில் நடைபெறும் மாநாட்டில் மாநில தலைவர் வெள்ளையன் கொடியேற்ற உள்ளார். சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்து மரத்தில் மோதியதில் 15 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்து விழுப்புரம் அருகே விக்கிரவாண்டி என்ற இடத்தில் லாரியின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்தை திருப்பிய போது மரத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 15 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் படுகாயமடைந்தவர்களை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதில் 2 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நிர்வாகம் மத்திய மாநில அரசுகளை கற்களால் சித்தரித்து அவற்றிடம் மனு அளிக்கும் நூதன போராட்டத்தில் நெடுவாசல் மக்கள் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்படாது என மாவட்ட ஆட்சியர் கணேஷ் உறுதியளித்ததையடுத்து போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கினார். இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் 2nd கட்ட போராட்டத்தை தொடங்கினர். 23 நாட்களாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் கல்லை போல் உள்ளனர் என்பதை உணர்த்தும் வகையில் கற்களை நட்டு அதனிடம் மனு அளிக்கும் நூதன போராட்டத்தை நடத்தினர். இந்த போராட்டத்தில் திரளான பெண்கள் ஆண்களும் கலந்து கொண்டனர். கூடங்குளம் போராட்டம் எவ்வளோ பிரம்மாண்டமாக வந்துச்சோ அதே போல இந்த போராட்டமும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. மக்கள் எல்லாமே இந்த அரசுகள் செவி மடுக்காமல் இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து அவங்க செவி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு நூதன போராட்டங்கள் நடத்தி கொண்டு வருகிறாங்க. ஆட்சியாளர்கள் எதுவுமே இதுவரைக்கும் செவி மடுக்காது இருந்ததுனால, ஒரு கல் போல இருந்ததுனால கல்லுக்கு ஒரு மனு கொடுக்கும் போராட்டமாக ஒரு நூதன போராட்டத்தை அறிவிச்சு பண்ணியிருக்கிறாங்க. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி திருக்கல்யாணம் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியின் போது காவல்துறையைச் சேர்ந்த 2,500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி திருக்கல்யாணம் வருகிற 7ஆம் தேதியும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி 10ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவை காண 5,00,000 அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் நகரின் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன.
இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய மாநகர காவல் ஆணையர் சைலேஷ்குமார் யாதவ், இந்த திருவிழாவின் போது பாதுகாப்பு பணியில் 2500 காவலர்கள் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். Around 2,500 policemen and officers we will deploy it. The mafti team thaniya irukum, crime team, snatching aayakudade, adhike mafti team irukum, special cameras irukum, pura Chitrai street, Avani Mooli street, Masi street la 20 camera irukum. This is the basic arrangement of the police. இதனிடையே இந்த திருவிழாவை முன்னிட்டு மே 10 மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளதாகவும், ஜூலை 10 பொது வேலை நாளாக செயல்படும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் வட்டம் திருப்பைஞ்சிலியில் உள்ள அருள்மிகு நீலிவனேஸ்வரர் கோவில் சித்திரை பெருந்திருவிழாவில் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை திரளான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். மன்னச்சநல்லூர் வட்டம் திருப்பைஞ்சிலியில் உள்ள அருள்மிகு விசாலாட்சி உடனுரை நீலிவனேஸ்வரர் கோவில் திருமண தடை நீங்கும் பரிகார தலமாக விளங்கி வருகிறது. இந்த திருக்கோவிலில் கடந்த 30 கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை பெருந்திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவின் 5வது நாளான நேற்று பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது. பெரிய ரிஷப வாகனத்தில் நீலிவனேஸ்வரர் விசாலாட்சி அம்பாளும், சிறிய ரிஷப வாகனத்தில் பிரியாவிடை அம்மனும், மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானும், மூஷிக வாகனத்தில் விநாயகரும், பிரதோஷ நந்தி வாகனத்தில் சண்டிகேஸ்வரும் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தீபாராதனைக்கு பிறகு 5 வாகனங்களில் பஞ்சமூர்த்திகளும் தேரோடும் வீதியில் வீதி உலா வந்தனர். IPL கிரிக்கெட் தொடர் குஜராத்தை வென்றது டெல்லி அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சோமாலியா நாட்டில் தீவிரவாதி என நினைத்து அமைச்சர் ஒருவரை அந்நாட்டு பாதுகாப்பு படை வீரர்களே சுட்டுக் கொன்ற சோக சம்பவம் நடந்துள்ளது. சோமாலியாவில் தீவிரவாதிகள் மற்றும் போராளிகள் அடிக்கடி அரசுக்கு எதிராக தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபடுவதால் மொகாடிஷு நகரில் உள்ள அதிபர் மாளிகைக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் பொதுப்பணி மற்றும் மறுசீரமைப்பு அமைச்சரான அப்துல்லாஹி ஷேக் அபாஸ் அந்நாட்டு அதிபரை சந்திப்பதற்காக அவரது மாளிகைக்கு காரில் சென்றார். அப்போது மாளிகைக்கு வெளியே பாதுகாப்பு பணியில் இருந்த வீரர்கள் தற்கொலைப்படை தீவிரவாதிகள் வருவதாக தவறுதலாக எண்ணி அமைச்சரின் காரின் மீது சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர். இந்த சம்பவத்தில் காருக்குள் இருந்த அமைச்சர் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து உயிரிழந்தார். சோமாலியாவில் கடந்த ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற தேர்தலில் அப்துல்லாஹி ஷேக் அபாஸ் மிகவும் இளம் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். தில்லியில் நடைபெற்ற IPL தொடர் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி 214 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றுள்ளது. IPL தொடரின் நேற்றைய லீக் ஆட்டத்தில் டெல்லி குஜராத் அணிகள் மோதின. தில்லி பெரோஷா கோட்லா திடலில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணியில் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய சுமித் 9 ரன்களும் மெக்கலம் 1 ரன்னும் எடுத்து ஆட்டமிழந்தனர். பின்னர் ரெய்னாவும் தினேஷ் கார்த்திக்கும் சேர்ந்து அதிரடியாக விளையாடி ரன்களை உயர்த்தினர். குஜராத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்கள் எடுத்தது. தில்லி அணியின் துவக்க ஆட்டக்காரரான சாம்சன் 31 பந்துகளில் 61 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். கே நாயர் 12 ரன்களும் RR பேண்ட் 91 ரன்களும் எடுத்தனர். தில்லி அணி 17.3 ஓவர்களில் 214 ரன்கள் குவித்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் போட்டி சுற்றுப்பயணம். முதல்வர் பழனிசாமி, பன்னீர்செல்வம் இன்று பயணம். தமிழக அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. போக்குவரத்து தொழிலாளர்கள் 15 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம். விமான பயணிகளுக்கு இனி ஆதார் எண் அவசியம். விரைவில் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முடிவு.
சார்ஸ் செயற்கைக்கோள் இன்று விண்ணில் பாய்கிறது. இறுதிக்கட்ட பணிகளில் அறிவியலாளர்கள் முனைப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர்க்கு காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.